திமுக என்றாலே வாரிசு கட்சி அல்லது குடும்ப கட்சி என்பது அரசியல் பார்வையாளர்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோதே கட்சியில் பல பதவிகளை வகித்தவர் அவரது மகன் மு க ஸ்டாலின். திமுக இளைஞரணி செயலாளர், கட்சியின் துணை பொதுச் செயலாளர், செயல் தலைவர், துணை முதல்வர், சென்னை மேயர் என பல பதவிகளை தன்னிடம் வைத்திருந்தவர் மு க ஸ்டாலின். பின்னர் திமுகவின் எதிர்ப்பு கிளம்பிய பொழுது இளைஞரணி செயலாளர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த பிறகு கட்சியின் தலைவராகவும் முடிசூட்டிக் கொண்டார் மு க ஸ்டாலின். திமுகவின் அன்பழகன், ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் பலர் இருந்தபோதும் அவர்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு கட்சி தலைவராக பதவியேற்றார் மு க ஸ்டாலின். இப்படி வாரிசு கட்சியாக மாறிப்போனது திமுக. தற்போது ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கு கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. பாராளுமன்ற தேர்தல் நடந்தபொழுது உதயநிதி பிரச்சாரம் செய்தது அனைவரும் அறிந்த ஒன்றே. இப்படி அவரை அரசியல் களத்தில் கொண்டு வர பார்க்கிறார் மு க ஸ்டாலின். இந்நிலையில்தான் திமுக இளைஞரணி செயலாளர் பதவியில் இருந்து வெள்ளக்கோயில் சாமிநாதன் விலகியுள்ளார். கட்சி தலைமைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பிவிட்டார். இதன் பின்னணி குறித்து விசாரித்த போதுதான் சில தகவல்கள் கிடைத்தன. அதாவது கட்சியின் இளைஞரணி செயலாளர் பதவியை உதயநிதிக்கு கொடுத்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடத்த மு க ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறாராம். இதன் மூலம் திமுகவுக்கு அடுத்த தலைவர் இப்பொழுதே ரெடியாகிவிட்டார். திமுக என்றாலே, குறிப்பாக கட்சி தலைமை என்றாலே, அது வாரிசுகளுக்குத்தான் சென்று சேரும் என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாக தெரிகிறதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.